Hello guys, welcome to our channel. In this video, we will use data cable use panni eppadi net connect pannalan paaka porom. Vaanga video kulla polam. This is my mobile charger. Ungaloda mobile kaana charger edhuvo adu correct ah vandu neenga edutukonga, okayla. Idhu dhaan vandu data cable nu solluvaanga. Inga dhaan vandu nama pin pannuvom. இப்போ இது அப்படியே நீங்க பிளாக் பண்ணீங்க அப்படினா நமக்கு இது மட்டும் தனியா வந்துரும் ஓகேங்களா இப்போ இது நமக்கு யூஸ் இல்ல சோ இத எடுத்து வச்சிருங்க இப்போ பாருங்க இது ஒரு லெந்தியான கேபிளா வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் இப்போ இத வெச்சு என்ன பண்ணனும் அப்படி நீங்க கேக்கலாம் அது என்ன பண்ணனும்னு பாருங்க உங்க லேப்டாப்பை நீங்க ஆன் பண்ணிக்கோங்க அந்த கொஞ்சம் நல்ல பெருசா இருக்கிற பென் சைடு இருக்கு பாத்தீங்களா இது வந்து உங்க லேப்டாப்ல சைடுல நீங்க பென் டிரைவ்ல பின் பண்ணுவீங்க அங்க வந்து நீங்க பின் பண்ணிக்கோங்க அது கரெக்ட்டா வந்து பின் ஆயிடும் தென் இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா இது வந்து நீங்க உங்க மொபைல்ல சார்ஜருக்கு பின் பண்ணுவீங்க இல்லையா அங்க பின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க பின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மேல நோட்டிஃபிகேஷனை கீழ ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க சிஸ்டம் UI charging this device via USB ன்னு ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் அதை click பண்ணீங்கனா அது open ஆகும் இப்போ அதை click பண்ணி open பண்ணிக்கோங்க இதல நீங்க சார்ஜ் மட்டும் பண்றீங்களா இல்ல ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா போட்டோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களான்னு கேக்கும் நீங்க ஃபைல்ஸ் இல்லனா போட்டோஸ் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கீழ இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க Data connect பண்றீங்க அப்படினா charger only மட்டும் click பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு data வந்து connect ஆகும் next நீங்க என்ன பண்ணனும்னா உங்களோட settings வந்து open பண்ணுங்க இதுல connection and sharing னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத click பண்ணுங்க இதுல பாருங்க USB threading அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத நீங்க click பண்ணீங்கனா நமக்கு வந்து ஆன் ஆகும் இப்போ உங்களோட நெட் ஆன் பண்ணிக்கோங்க then உங்களோட சிஸ்டம்ல 4-5 டைம் refresh பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மொபைல்ல இருக்கிற டேட்டா வந்து சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா பாருங்க நம்ம வந்து மொபைல்ல இருக்கிற டேட்டாவை வந்து லேப்டாப்க்கு கனெக்ட் பண்ணிருக்கோம் USB கேபிளை வந்து யூஸ் பண்ணி அது கனெக்ட் ஆயிருச்சா இல்லையான்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினு கேட்டிங்கனா உங்களோட லேப்டாப்ல கீழ வந்து பாருங்க கீழ நீங்க நோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஓகேங்களா இது என்னன்னு கேட்டிங்கனா இங்க இருக்கிற ஆப்ஷன் வந்து சார்ஜ்க்கான ஆப்ஷன் அதுக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா இதுதான் நெட்வொர்க்கான ஆப்ஷன் அதை நீங்க click பண்ணுங்க அதை click பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படினு உங்களுக்கு ஃபுல்லா வந்து இங்க காமிக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் நம்மால அத வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்ல அப்படினா இப்ப பாருங்க நான் மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்க நெட்டை இப்ப நான் நெட்டை வந்து ஆஃப் பண்ணிறேன் இப்ப ஆஃப் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு alert மாதிரி ஒரு ஐகான் வந்து காமிக்கும் yellow கலர்ல நெட் ஆஃப் ஆயிருச்சு அப்படினு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு yellow கலர்ல alert காமிக்கும் இந்த மாதிரி காமிச்சதுனா என்ன மீனிங்னா நீங்க வந்து நெட் கனெக்ட் பண்ணிருக்கீங்க ஆனா நெட் ஆன் பண்ணல அப்படினு வந்து அர்த்தம் இல்ல இந்த மாதிரி red கலர்ல ஒரு alert காமிக்கும் பாருங்க இப்போ நான் மொபைல்ல இருக்கிற பின்னை வந்து கலட்டிட்டேன் ஓகேங்களா இப்போ பாருங்க red கலர்ல into காமிக்குது பாத்தீங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நெட் கனெக்ட் ஆகல அப்படினு வந்து காமிக்கும் ஓகேங்களா எந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படினா இந்த பிளேஸ்ல ஓகேங்களா இத வெச்சு நம்ம லேப்டாப்ல நெட் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் Thank you for watching